ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் எக்ஸசைஸ் 1.6ல் ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் இருந்தது டெஸ்ட் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ் அண்ட் இஃப் பாசிபிள் சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டில் நம்ம என்ன கொஸ்டின் பார்க்கணும்னா ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் டூ இசட் ஈக்குவல் டூ, டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஃபோர் இசட் ஈக்குவல் செவன், நெக்ஸ்ட் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? ரேங்க் மெத்தட். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். இன்வர்ஸ் மெத்தட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ எக்ஸ்னா ஒன் மைனஸ் ஒன் டூ, ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டூ ஒன் ஃபோர், நெக்ஸ்ட் நான் ரைட் பண்ணோம் ஃபோர் மைனஸ் ஒன் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை அன்னவுன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ அன்னவுன்ஸ். என்னென்னா எக்ஸ் y, z, ஓகேங்களா, ஈக்குவல் நம்மளுக்கு என்ன வரும் டூ செவன் ஃபோர். ஸோ யூஸிங் ரேங்க் மெத்தட் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ரேங்க் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் பி, சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அக்மெண்டட் மேட்ரிக்ஸ்னா ஏ பி நம்ம எடுத்து ரைட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ மட்டும் எடுத்து ரைட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஏ ரைட் பண்ணால் ஒன் மைனஸ் ஒன் டூ, டூ ஒன் ஃபோர், ஃபோர் மைனஸ் ஒன் ஒன். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் என்ன இருக்குது? டூ செவன் ஃபோர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூஸை நான் நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறது நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன வரும்னா இந்த இடத்துல டூ இருக்குது, இந்த இடத்துல ஃபோர் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர் டூ, ஸோ ஆர் டூ மைனஸ் டூ டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நான் ஆர் த்ரீ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஓகேங்களா. ஸோ இது பண்ண நம்மளுடைய மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஆர் ஒன் அப்படி எடுத்துக்கணும், ஒன் மைனஸ் ஒன் டூ டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆர் டூ, ஆர் டூ வேல்யூஸ் நான் எடுத்து ரைட் பண்ணுறேன், ஆர் டூ ஒன் டூ ஒன் ஃபோர் செவன். நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா மைனஸ் டூ டைம்ஸ், மைனஸ் நான் லாஸ்ட்ல அப்ளை பண்ணிக்கிறேன், டூ டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன். ஸோ ஆர் ஒன்னா நம்ம டூ ஆர் அப்ளை பண்ணணும், அப்போ என்ன வரும் டூ மைனஸ் டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் டூ டூஸ் ஆஃப் ஃபோர், டூ டூஸ் ஆஃப் ஃபோர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஸோ மைனஸ் அப்ளை பண்ணோம், இங்கே என்ன இருக்குது மைனஸ். ஸோ அந்த மைனஸ் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், இது ஆர் டூ, இது மைனஸ் டூ ஆர் ஒன். ஸோ இப்போ என்ன வரும் ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள், நெக்ஸ்ட்டு இஸ் அ ஆர் டூ. ஸோ ஆர் டூவில் எடுத்து ரீட் பண்ணிக்கிறேன், ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேணும் ஆர் த்ரீ. ஸோ ஆர் த்ரீ வேல்யூஸ் என்ன இருக்குது, ஆர் த்ரீ ஆர் த்ரீ எடுத்து அப்படியே ரைட் பண்ணிருக்கீங்க, ஃபோர் மைனஸ் ஒன் ஒன் ஃபோர். நெக்ஸ்ட்டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன், ஃபோர் டைம்ஸ் ஆஃப் ஆர் ஒன் ஃபோர் மைனஸ் ஃபோர், ஃபோர் டூ ஜா எயிட் எயிட் டிவைடட் பை, ஸோ இங்கே மைனஸ்னால மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஸோ ஜீரோ த்ரீ மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர், திஸ் வ ஆர் த்ரீ. இப்போ ஜீரோ த்ரீ மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஜீரோ, ஸோ ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், ஜீரோ பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஜீரோ பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், ஸோ த்ரீ மைனஸ் த்ரீ. ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். ஸோ ஆர் த்ரீ இது பண்ண என்ன வரும், ஆர் த்ரீ ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ, ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ. ஸோ ஆர் த்ரீ வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆர் த்ரீ வேல்யூ ஜீரோ த்ரீ மைனஸ் செவன் மைனஸ் ஃபோர், ஆர் த்ரீ வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், மைனஸ் ஆர் டூ, ஆர் டூ வேல்யூ என்னது ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ. ஸோ மைனஸ் 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 மைனஸ், ஸோ கேன்சல் பண்ண வரும் ஜீரோ ஜீரோ மைனஸ் செவன் மைனஸ் செவன், ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன வருது பாருங்கள், ஒன் மைனஸ் ஒன் டூ டூ, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜீரோ த்ரீ ஜீரோ த்ரீ, நெக்ஸ்ட் வரும் ஜீரோ த்ரீ மைனஸ் சரி இந்த இடத்துல ஜீரோ, நெக்ஸ்ட் நம்பர் மைனஸ் செவன், நெக்ஸ்ட் அகெயின் மைனஸ் செவன், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஏபி பார்த்துட்ருக்கோம். ஸோ ரேங்க் ஆஃப்
AB நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 ஓகேங்களா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு நம்ம செக் பண்ணோம் ஓகேங்களா. ரேங்க் ஆஃப் ஏ என்ன வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ ரேங்க் ஆஃப் ஏங்கிறது இதுதான் நம்முடைய ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால், ஸோ 3. ஸோ இங்கே வேல்யூ இருக்கனால, ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் ரைட் பண்ணும்போது, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அன்னோன் ஈக்குவல் 3, எக்ஸ் ஒய் இசட். அதுவும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, 3 இருக்குது. ஸோ எல்லாமே 3, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏபி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்னோன் ஓகேங்களா. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா, கன்ஸ்டன்ட் வித் யூனிக்யூ சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ என்ன ரைட் பண்ணோம், கன்சிஸ்டன்டி வித் யூனிக்யூ சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ இது எப்போனா நம்முடைய எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் போது நம்மளுக்கு யூனிக்காக சொல்யூஷன்ஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிறதுனா, ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது ஏங்ஸ், அப்போ ஏங்ஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய், நெக்ஸ்ட்னா ப்ளஸ் 2 times ஆஃப் இசட் ஈக்குவல் 2 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0x. ஸோ ரைட் பண்ண தேவை, 3y ப்ளஸ் 0z. ஸோ ஓகே 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது இருக்குது, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் இசட் ஈக்குவல் -7. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல், இசட் ஈக்குவல் 7/7 ஈக்குவல் 1. ஸோ இசட் ஈக்குவல் 1, இசட் ஈக்குவல் 1. நெக்ஸ்ட் நம்ம 3y ஈக்குவல் 3, தென் y ஈக்குவல் 1, y ஈக்குவல் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன வந்து, ஃபஸ்ட் இக்வேஷன் அப்ளை பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்னது, 1 ஓகேங்களா. ஒய்யோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 times ஆஃப் இசட் வேல்யூ 1 ஈக்குவல் 2 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஈக்குவல் 2 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் 2, தென் எக்ஸ் ஈக்குவல் 2 - 1, தென் எக்ஸ் ஈக்குவல் 1. ஸோ நான் டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த சின்ன கான்செப்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் 1, ஒய் ஈக்குவல் 1, இஸ் அண்ட் இசட் ஈக்குவல் 1 இஸ் அ சொல்யூஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான். ஸோ இது நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஃபஸ்ட் நம்ம ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் ரேங்க் மேட்ரிக்ஸ் மெத்தடில் யூஸ் பண்ணவே நம்மளுக்கு இந்த 3x3x3, ஸோ 3 ஈக்குவல் 3 ஈக்குவல் 3 வந்துருச்சுனாவே நம்மளுக்கு கன்ஸ்டன்ட் அண்ட் வித் யூனிக்யூ சொல்யூஷன் ஓகேங்களா. ஸோ யூனிக்யூ சொல்யூஷனாகவே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கும், இஸ் அ சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு குறைகள் ஏதாவது இருந்தால் குறிப்பாக கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.